வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பொது சுகாதார பரிசோதக சங்கம் கட்டுநாயக்கா விமான நிலையம் மீது குற்றம் சுமத்தல். கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் சுகாதார பாதுகாப்பு நிலைமை மிகவும் வருத்தமளிப்பதாக இலங்கை பொது சுகாதார பரிசோ சங்கம் தெரிவித்துள்ளது. விமான நிலையத்தில் பணிபுரியும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் 6 பேருக்கு வைரஸ் பாதிப்பிருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோக்கன அறிவித்துள்ளார். மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட 6 பேர் இவ்வாறு வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி இருப்பதுடன் கடந்த காலங்களாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பாதுகாப்பு தொடர்பில் சுகாதார பிரிவுகளிடம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் பெரிதாக ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வரும் வெளிநாட்டவர்கள் மற்றும் இலங்கையர்கள் சுகாதார பாதுகாப்பை மீறி செயற்படுகின்றார்கள். முகக்கவசம் அணிவதில்லை. அத்துடன் சுகாதார பரிசோதகர்களுக்கு ஓய்வு பெற அறையில்லாத நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பணியாற்றும் சுகாதார பரிசோதகர்கள் அனைவரும் கடமையிலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்படும் என்று சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. சாரம் வைத்துக் கொள்வதற்கு முன்னரே காட்சட்டியை கலட்டிய அரசாங்கம் டிலோன் பெரோரோ. சாரம் தைத்துக் கொள்வதற்கு முன்னரே காட்சட்டியை கலட்டியது போன்ற காரியத்தை அரசாங்கம் செய்து கொண்டிருப்பதாக ஆளும் சிறிலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டெலான் பெரோரோ அறிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்தை வெளியிடும் போது அரசாங்கம் தொடர்பிலான சுய விமர்சனம் செய்வதென்றால் நான் அரசாங்கம் சாரல் ஒரு விடயத்தை ஒப்புக்கொள்கின்றேன். எங்களுக்கு அந்நிய செலாவணி வருமானம் கிடைக்கப்பட்ட ஒரே வழி தேயிலை உற்பத்தி காணப்பட்டது. சேதன பசலை முறைமையை தேயிலை உற்பத்தியில் அமுல்படுத்தினால் தேயிலையினால் கிடைக்கப்பட்ட அந்நிய செலாவணி வருமானம் குறைந்துள்ளது. சுய விமர்சன அடிப்படையில் இந்த விடயத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்த ஒரு விடயம் அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்த முடியாது போனது என்பதை ஒப்புக்கொள்கின்றேன். சாரத்தை தைத்துக் கொள்வதற்கு முன்னரே காட்சட்டியை கலற்றியது போன்றதொரு நிகழ்வாகவே இதனை நான் கருத வேண்டும் என்று டெலான் பெரோரோ தெரிவித்துள்ளார். மனைவி மீதான அதீத காதல் பொருளை தேவாலய வெடிகுண்டு திட்டத்தை வகுத்தவரின் விசித்திர வாக்குமூலம். பொருளை கிறித்தவ தேவாலயத்தில் வெடிகுண்டு வைக்கும் வகையில் வெடிகுண்டொன்றை வைப்பதற்கு திட்டம் வகுத்த தான் எனது கைது செய்யப்பட்ட 75 வயதான ஓய்வு பெற்ற வைத்தியர் கொழும்பு குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த சந்தேகங்கள் குறித்து தேவாலயத்தின் மீது வெறுப்புடன் இருந்துள்ளமை விசாரணையூடாக கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் நரேன்பட்டிய பகுதியில் தனியார் வைத்தியசாலை இதற்கு முன்னர் கைக்கூட்டொன்று வைக்கப்பட்ட சம்பவம் குறித்தும் அவர் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளார். பொருளை கிறித்தவ தேவாலயத்துக்கு கைக்குண்டு வைக்கப்பட்டமை குறித்து கைது செய்யப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற வைத்தியர் பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வருகின்றார். 1974 தான் பௌத்த பெண் ஒருவரையும் பொருளை கிறித்தவ தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். தனது மனைவி பௌத்த மதத்தை சேர்ந்தவர் என்பதனால் தேவாலயத்தில் இருந்த பாதிரியார் தனக்கு காலை நேரே திருப்பி திருப்பலி ஒப்புக் கொடுத்தலை வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளமையினால் அது தொடர்பில் தான் மனவேதனையுடன் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதனால் குறித்த தேவாலயத்துக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக குறித்த வைத்தியர் ஏற்றுக்கொண்டுள்ளார். அத்துடன் கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலைக்கு கைக்குண்டு வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் இதன்போது விசாரணை நடத்தினர். தனது மனைவி கவலைக்கிடமாக இருந்த சந்தர்ப்பத்தில் அவரை கொம்பனை தெருவில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்க முயற்சித்த போதிலும் தனது மனைவியை அனுமதிக்க வைத்தியசாலை மறுப்பு தெரிவித்தது என்றும் விசாரணையில் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் நரேன்பட்டிய தனியார் வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தமை விசாரணை தெரிய வந்துள்ளது. குறித்த வைத்தியசாலையில் தனது மனைவிக்கு சிறந்த முறையில் சிகிச்சை வழங்கப்படாமையினால் வைத்தியசாலையின் பிரச்சாரத்தை வழங்கும் நோக்கில் கைக்குண்டை வைத்ததாக ஒப்புக்கொண்டார். இதற்காகத்தான் கைக்குண்ட வைத்த நபருக்கு இடையில் பணம் வழங்கி வைத்ததாகவும் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். தனது மனைவியின் மீது கொண்ட அதீத காதல் காரணமாக அவர் உயிரிழந்த பின்னர் அவரின் அஸ்தியின் ஊடாக தயாரிக்கப்பட்ட மோதிரம் ஒன்றையும் குறித்த வைத்தியர் தனது விரலில் அணிந்துள்ளது போலீஸ் தரப்பு தகவல் மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதேவேளை பொருளை கிறித்தவ தேவாலயம் மற்றும் நரேன்பட்டிய தனியார் வைத்தியசாலை ஆகியவற்றுக்கு கைக்குண்டை தயாரித்து வைத்திருந்து வழங்கிய கூறப்படும் நபர் அம்பாந்தோட்டை பகுதியில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது. சாரா யஸ்மின் கீழ் ஆயுத பயிற்சி பெற்ற 10 பெண்களை சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறவே விளக்கமுறையில் வைக்க உத்தரவு.
சாரா யேஸ்மினின் கீழ் ஆயுத பயிற்சி பெற்ற 10 பெண்கள் சட்டம் அதிபரின் ஆலோசனை வரை விளக்கமுறையில் வைக்கப்பட்டு கொழும்பு மேல்திகவான் நீதிமன்ற லீகனுக்கு உத்தரவிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். கட்டுவம்பட்டி தேவாலயத்தில் தற்கொலை கொண்ட தாக்குதலை மேற்கொண்ட குண்டுதாரே முகமது மனைவியான புலஸ்தினி மகேந்திரன் என்று அழியப்படும் சாரா யஸ்மின் என்பவரே இவ்வாறு அடையாளம் காணப்பட்டிருந்தார். தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்புவதற்கும் முஸ்லிம் அரசாங்கத்தை உருவாக்குவதற்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு ஆயத்தமாகும் விதமாக தீவிரவாத போதனைகளில் பங்கேற்று சத்தியப்பிரமாணம் செய்வதாக கூறப்படும் 10 பெண்கள் சந்தேக நபர்கள் அம்பாந்தோட்டை சிட்டிகுளம் காத்தாங்குடி மற்றும் கடவல நகர் மற்றும் நுவரேலியா பிளாக்பூல் ஆகிய முகாம்களில் பயிற்சி பெற்றதாக நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. தீவிரவாத போதனைகள் ஆயுத பயிற்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட 25 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 16 பெண்கள் அடங்குவதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட 25 சந்தேக நபர்களில் கைது செய்யப்பட்டவர்கள் தவிர்த்து இனியவர்கள் உயிரிழந்தது அல்லது காணாமல் போயுள்ளதாக பயங்கரவாத விசாரணை பிரிவுகளில் தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதியின் மனம் மாற வேண்டும், அப்போதுதான் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும். ஸ்ரீதரன் ஜனாதிபதி இன்னமும் இராணுவ சிந்தனை வதத்துக்குள் தான் இருக்கின்றார் என்பதையும் நீதியான நியாயமான வழியில் செல்வதற்கு தயாரில்லை என்பதையே கொள்கை விளக்க உரையின் மூலம் ஜனாதிபதி வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது 2019 நவம்பர் 18 தேதி அனுராதபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவின் போது ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். அதன் பின்னர் 2019 நவம்பர் 30 தேதி இந்தியாவுக்கு சென்று திரும்பும் வேளை இந்து நாளிதழுக்கு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தார். 2020 ஆகஸ்ட் 20 தேதி 9வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி கொள்கை விளக்கை உரையாற்றியிருந்தார். 2022 ஜனவரி 18 தேதி 9வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி உரையாற்றியிருக்கின்றார். அன்று தொடக்கம் இன்று வரை அவரின் உரைகளை மிகவும் உன்னிப்பாக அவதானித்தோம். இந்த நாட்டின் பல்லின மக்கள் வாழ்கின்றனர் என்பதை தமிழர்கள் என்கின்ற தேசிய இனத்தின் அடிப்படை அபிலாசைகளை அவர் தூக்கி கடாசிவிடும் வகையில் செயற்பட்டுள்ளார். குறிப்பாக தன்னுடைய மனதில் கூட அதனை சொல்ல முடியாத தலைவராகவே அவர் இருக்கின்றார். ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் உரி என்பது அனைவரையும் அரவணைத்து ஒன்றிணைக்கும் வகையில் அமைய வேண்டும். ஆனால் ஒரு தலைவரின் உரியாக ஜனாதிபதி உரை அமையவில்லை. தன்னுடைய இராணுவ சிந்தனை வாதத்துக்கள் தான் வைத்திருந்த துப்பாக்கி முனைக்கள் மட்டும்தான் தன்னுடைய சிந்தனை இருப்பதாக அவரது பேச்சு அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதியின் உரைக்கு பொன்சேகா பதிலடி. நாட்டில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும். ஜனாதிபதி கூறினாலும் அது வெறும் வாய்ச்சொல்லாகவே தவிர காணப்படுகின்றது, தவிர செயலில் வெளிப்படுத்தவில்லை என்று சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தி இறக்கின்றார். 11 பேர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் கிடைக்காத நியாயம் இதனை வெளிப்படுத்துவதாகவும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை இடம்பெறும் போது சம்பந்தப்பட்டவருக்கு பதவி உயர்வு வழங்கப்படுகின்றதாகவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டி இறக்கின்றார். அதேபோல் புதிய அரசமைப்பு குறித்து பேசும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் 20வது திருத்தம் மூலம் சர்வதிகார ஆட்சியை உருவாக்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதா பிப்ரவரிக்குள் முடிவை அறிவிக்கவும். நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள நிதி மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் பிப்ரவரி மாதத்துக்குள் அரசு உறுதியான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமரும் ரணில் விக்ரமசிங்கே வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரச கடனை எடுத்துக்கொண்டால் 2019 ஆண்டில் 13000 பில்லியன் ரூபாய் இருந்தது. 2021 ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரையில் அது 17000 பில்லியன் ரூபாய் அதிகரித்துள்ளது. 2 வருடங்கள் எவ்வாறு இந்த அதிகரிப்பு இடம்பெற்றுள்ளது? அந்நிய செலாவணி மூலம் கடனுக்காக எதிர்வரும் 6 வருடங்களுக்கு ஒவ்வொரு வருடத்தில் $6 பில்லியன் செலுத்த வேண்டி இருக்கின்றது. பிப்ரவரி மாதத்துக்கு முன்னர் இத்தொடர்பில் நிதியமைச்சர் அறிவிக்க வேண்டாம். நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்று வழிகளுக்கு செல்வதா என்று கேட்கின்றேன். இந்த பிரச்சினை தொடர முடியாது. இது தொடர்பாக அமைச்சரவையும் தீர்மானத்தை எடுத்து இந்த நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும். முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் 27 வயது அகவையுடைய யுவதியின் தவறான முடிவு. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு கிராமத்தில் யுவதியொருவர் தவறான முடிவெடுத்து தூக்கில் தூங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
முல்லைத்தீவு தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் ஹேப்பாப்புலவு மாதிரி கிராமத்தினைச் சேர்ந்த யுவதியொருவர் அவரது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 27 வயதுடைய துரை ரோபின்சா என்ற யுவதியை இவ்வாறு தவறான முடிவின் காரணமாக தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். லீசிங் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த குறித்த யுவதி தனக்கு வாழ பிடிக்கவில்லை என்றும் மனவிரக்தியில் கடிதமொன்றினை எழுதிய உடமையில் வைத்துவிட்டு இந்த முடிவினை எடுத்துள்ளதாக முதல்கட்ட போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் 12 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்க முயற்சித்தவர் மீது பொதுமக்கள் சராமரி தாக்குதல். யாழ்ப்பாணம் தென்மராட்சி மிருசுவேல் பகுதியில் 12 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்க முயற்சித்த குடும்பஸ்தரை அந்த பகுதி மக்கள் நைப்புடைத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சிறுமியுடன் அத்துமுறை நடக்க முயற்சித்த ஆசாமிய உறவுகள் நைப்புடைத்ததில் அவரது கை உடைக்கப்பட்டிருக்கின்றது. அயல் வீட்டுக்காரர்கள் தாக்கியதாக குறிப்பிட்டு குறித்த நபர் சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். 2 திருமணம் முடித்த 42 வயதான ஆசாமி ஒருவரே இவ்வாறு நைப்புடைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அன்றைய தினமே சிறுமியும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஆசாமி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் எரிந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் உடல் எரிந்த நிலையில் வீடொன்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வல்வெட்டுத்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொலிகண்டு பிரதேசத்தில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் பொலிகண்டி பகுதியினைச் சேர்ந்த நடராசா பரமேஸ்வரி வயது 68 என்பவரே உயிரிழந்திருக்கின்றார். குறித்த சம்பவம் தொடர்பில் 6 மணியளவில் வீட்டின் சமையல் இறைத்தினம் திறந்தபோது தயார் எரிந்த நிலையில் கிடந்ததாக தெரிய வருகின்றது. பிள்ளைகள் போலீசாருக்கு வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வல்வெட்டித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்ட மகனை தேடிய தாயின் பரிதாப நிலைமை. வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்ட தனது மகனை தேடி வந்த தாய் ஒருவர் சுகயீனம் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். வவுனியா பூம்புகார் கல்மடு பகுதியினைச் சேர்ந்த கருப்பையா ராமாயி வயது 78 என்பவரே உயிரிழந்திருக்கின்றார். இவரது வளர்ப்பு மகனான இந்திரபாலன் வயது 38 கடந்த 2007 ஆண்டு வவுனியாவில் வைத்து வெள்ளைவானில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார். அவரை தேடி வவுனியாவில் கடந்த 1800 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் சுழற்சி முறையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்திலும் குறித்த தாய் கலந்து கொண்டு தனது மகனை கண்டுபிடித்து தரக்கோரி போராடியிருந்தார். இந்த நிலையில் மகனை காணாமலேயே அவர் இன்று உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்க. கத்தோலிக்க மக்களிடையே பயங்கரவாதம் குறித்த அச்சத்தை ஏற்படுத்த முயற்சி நடக்கிறதாக இம்தியாஸ் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை முடிப்பதற்கு ஜனாதிபதி அவசர தீர்மானம் ஒன்றை எடுத்தார். அதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் இந்த தருணத்தில் அவர் ஏன் இவ்வாறு செய்கின்றார் என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் மிக முக்கிய குழுக்கள் அரச நிறுவனங்கள் இடம்பெற்ற பாரிய ஊழல்கள் அம்பலப்படுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் பதவிக்காலத்தை முடித்தார். அவ்வாறு மேற்கொண்டமையினால் அவர்கள் குழுக்கள் நீக்கப்பட்டு ஜனாதிபதிக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க புதிதாக அங்கத்தவர்களை நியமிக்க அந்த குழுக்களின் தலைவராக முன்னி அரசாங்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நியமித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் கொண்டிருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் ஜனநாயகத்தின் முக்கிய அங்கமாக பாராளுமன்றம் மக்களின் குரல், மக்களின் காது, மக்களின் குரல். நாட்டின் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட வேளையில் நாடாளுமன்றத்தின் கதவுகளை மூட ஜனாதிபதி தீர்மானித்தார். அதுதான் பிரச்சினைக்குரிய விடயம். வைரஸ் பெருந்தொற்றுக்கு உள்ளான அமைச்சர் சரத் வீரசேகர அங்கோடு IDH வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர் நரேன்பட்டிய போலீஸ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவர் தற்பொழுது போலீஸ் வைத்தியசாலையிலிருந்து அங்கோடையிலுள்ள தேசிய தொற்று நோய்களுக்கான வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தொற்று நோய் நிர்வாகத்தின் ஆலோசகர் மருத்துவர் ஆனந்த விஜயக்கிர இதனை குறிப்பிட்டுள்ளார். சரத் வீரசேகர போலீஸ் மருத்துவமனையிலிருந்து IDH மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்றும் அதே சமயம் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் டாக்டர் விஜய் விக்கிர அறிவித்துள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடி இலங்கைக்கான விமான சேவையை நிறுத்திய முக்கிய நாடு. இந்த வாரம் தொடக்கம் இலங்கைக்கான அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்துவதற்கு குவைத் ஏர்வேஸ் விமான சேவை தீர்மானித்துள்ளது.
விமான நிறுவனங்கள் டாலர் நெருக்கடி மற்றும் விமானங்களை அதிகரிக்க விமான நிறுவனங்களின் தயக்கம் மற்றும் உள்ளூர் அலுவலகங்களின் நிலுவைத் தொகை செலுத்த மறுத்தல் போன்ற காரணங்களினால் குவைத் ஏர்வேஸ் கூட்டுத்தாபனம் இந்த வாரம் தொடக்கம் இலங்கைக்கான விமானங்களை நிறுத்துவதாக அறிவித்துள்ளனர். ஏற்கனவே குவைத் ஏர்வேஸ் கடந்த செப்டம்பரில் இலங்கைக்கான தனது நடவடிக்கையை உத்தியோகபூர்வமான காரணங்களை தெரிவிக்காமல் வாரத்தில் ஒரு விமானத்தை மாத்திரம் செலுத்தியிருந்தது. இலங்கைக்கான விமானத்தின் இயக்க செலவுகள் ஒப்பிடுகையில் விமான நிறுவனத்தின் வருவாய் மிகவும் குறைவாக இருந்தமையே இந்த தீர்மானத்துக்கு பிரதான காரணம் என்று சொல்லப்படுகின்றது. நன்றி.